வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் செய்யலாம். இது டிஐஒய் ஐடியாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டைப் ஆஃப் ஒரு உல் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கார்ஃப் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இது ரொம்ப 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 சிம்பிளான ப்ராஜெக்ட், பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம எடுத்துக்க போகிற உல் பார்த்தீங்கன்னா ரிக்கோ டிசைன்ஸோட சூப்பர் உல் அண்ட் ஒரு அழகான ரெட் வைன் கலர். அண்டு இந்த கலர் வேணும்னா நம்பர் 2 ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். எஸ், இது வந்து 75% அக்ரிலிக்காலையும் 25% உள்ளாலையும் ஆகியிருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ட் இது 200 கிராம்ஸ் வெயிட்டும் 80 மீட்டர்ஸ் லென்த்தும் இருக்குது. அண்ட் ரெக்கமெண்டட் நீடில் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 10 and 12 ரெண்டு ஹூக்கையும் எடுத்துக்கிறோம். அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது 12. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம 12 mm ஹூக் யூஸ் பண்ணி இந்த ஸ்கார்ஃபை ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் 10 கூட எடுத்துக்கலாம், பட் 12 எடுத்தால் இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறதுனால 12 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செயின்ஸ் போடலாம். ஸோ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஈவன் நம்பர்ஸில் செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு 12 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ 12 செயின்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் 12, எஸ். அண்ட் இப்போது இதிலிருந்து 4th செயினுக்குள்ளே பின்னாடி இருந்து 4th செயினில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷியை போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷியை போட்டுட்டு, ஸோ இப்போது இது 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒன்று ஹைட்டுக்காக அண்ட் இன்னொன்று வித்துக்காக. இது நம்ம நெக்ஸ்ட் ரோவில் நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரைட்டாக சிங்கிள்ஸ் அண்ட் செயின்ஸ் தான் போடுவோம். சிங்கிள் க்ரோஷியை போட்டு செயின் போடுவோம். ஓகே, ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணும்போது தெரியும். ஸோ இது பேஸ்க்காக நெக்ஸ்ட் ஒரு செயின் போட்டுட்டு கீழே ஒரே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் விட்டு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷியை போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு சிங்கிள் க்ரோஷியே செயின். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ டன், அவ்வளோதான், முடிச்சாச்சு. கொஞ்சம் லூஸாகவே இருக்குது, இப்படி தான் நம்மளுக்கும் வேணும். பார்க்கலாம் எவ்வளோ ஹோல்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்டுக்காக 2 செயின்ஸ் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல, இதுலேயே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு செயின் அண்ட் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின். அண்ட் மறுபடியும் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 செயின்ஸ் ஹைட்டுக்காக எடுத்துகிட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3rd ரோ, சிங்கிள் க்ரோஷே செயின், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே செயின். அண்ட் மறுபடியும் அடுத்த ரோ போடுறதுக்கு 2 செயின்ஸ் போட்டுப்போம். ஸோ இதே மாதிரி தான் வெறும் சிங்கிள் க்ரோஷேஸ் அண்ட் இன் பிட்வீன் செயின்ஸ் போட்டு இந்த என்டையர் ஸ்கார்ஃபையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முன்னவே சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 ஈஸி, இந்த என்டையர் ஸ்பூலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம இந்த என்டையர் ஸ்பூலையும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு லெஃப்ட் ஓவர் உள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அந்த பிகினிங் அண்ட் எண்டிங் இருக்குல்லையா, இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிடலாம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது இந்த ஸ்கார்ஃப் பார்க்கலாம்.
இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் பண்ணிடலாம். ஸோ ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வச்சு நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணலாம். எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆல்ரைட், ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்கலாம், கனெக்ட் பண்ணதே ஆக்சுவலி தெரியாத மாதிரி தான் இருக்கும் இந்த உள்ளோட டெக்ஸ்சர்னால. ஸோ இந்த நூல் அப்படியே புல் பண்ணி இழுத்துடுங்க, இழுத்துட்டு இது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வீவின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு த்ரெட்டை வீவின் பண்ணால் முடிஞ்சுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நான் முன்னவே சொன்ன மாதிரி எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், வெறும் சிங்கிள் க்ரோஷே அண்ட் செயின்ஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.